Okay. Unit 4 lende naalikku paathukalam. Okay. Kokila ka? Ha. Unga husband vandutara ka? Ha, veliye irukkar. Naalikku na half day leave. Oh. Kaila speech therapy training kottu pora. Okay. Improvement theriyuda? Ha. எப்பயாச்சும் மான்னு சொல்லுவா. ஓ சாரி மீரா, மறந்துட்டேன். இந்தா மிஸ், ரொம்ப சூப்பராக இருக்கு. தேங்க் யூ. உங்கள் அப்பா அம்மாட்ட என்னோட விஷ் சொல்லுங்கள். நீங்களே சொல்லிடுங்க. ஹாப்பி ஆனிவர்சரி, விஷ் யூ மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ மேம். பை பை. இந்த மிஷினில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கா? ஆமாக்கா, கையிலுக்கும் இந்த மாதிரி ஒன்று தான் வாங்கியிருக்கேன். ஆ, ரெக்கார்டட் வாய்ஸ் கேட்டு கேட்டு அவளுக்கு ஸ்பீச் ட்ரைனிங் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் ஓ கல்யாண விஷயம் எப்போ சொல்ல போகிறேன்? கையில் விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுக்கா. அவளையும் அக்செப்ட் பண்ணுற ஒருத்தராக இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்படி ஒருத்தன் ரொம்ப கஷ்டம் தான் விஜய். சரி சார், நேர்மாவே வர சொன்னா. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் விசாரிச்சிட்டீங்களா? எல்லார்கிட்டையும் கேட்டாச்சு. மீரா ஆட்டோ ஏறி போனது தான் தெரியும். ஆட்டோ நம்பர் எல்லாம் பார்க்கல. ஆட்டோ பின்னாடி பேரோ படமோ இல்லை வேற ஏதாவது அடையாளமோ பார்த்தீங்களா? இல்லை, சரியா ஞாபகம் இல்லை. எனக்கு பஸ் வந்துருச்சு, நான் கிளம்பிட்டேன். சரி, எங்க கூட வாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற ஆட்டோலாம் விசாரிப்போம். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இல்லை, எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை. கையில் ஸ்கூல் விட்டாச்சு, அவள் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நான் போகணும். ப்ளீஸ், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு பெரிய ப்ளஸ். ஒரு பொண்ணோட உயிரை காப்பாற்ற உதவும், புரிஞ்சுக்கோங்க. சார், எனக்கும் அக்கறை இருக்குது, பட் நான் தான் சொல்கிறேன் இல்லை, எனக்கு அவ்வளோதான் தெரியும். மேம், ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்கள். சார், ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? கையில் அழுதுட்டுருப்பா, அழுதா அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். ஹலோ, காணாமல் போன மீரா எந்த நிலமையில இருக்கான்னு தெரியல, எந்த குளத்தில் கிடப்பான்னு பயத்தில் இருக்கும். ப்ளீஸ் சார், என்னை நம்பி ஒரு குழந்தை இருக்கான், நான் போகணும். சாரி மேம். விடுறதை நிறுத்தறியா? எப்போ அந்த பஸ் வந்து நம்ம எப்போ நம்ம வீட்டுக்கு போறது? பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனா சீக்கிரமா முடிச்சுட்டு கிளம்பாம அடம் பிடிச்சி அடம் பிடிச்சி இவ்வளோ லேட் பண்ணிட்டேன். இனிமே இப்படி பண்ணின எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன் காயல். மேடம், ஆட்டோவா? உட்காருங்க மேடம், வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேடம் மேடம் உட்கார, ஏறி வண்டிடுறா. ஹலோ, நில்லுங்க மேடம். ஏங்க, அப்படி மிஸ் பண்ணிட்டோம். விடு மச்சான், வேற பேச மாட்டாம போ போது. யார் அவன்? ஆளை கூட்டு வந்திருக்கடா. லே, நீ என்ன அவளுக்கு என்ன பாடிக்கிறாடா? ஆ,
நான் உங்களை போலீஸ்னு நினைக்கல. பொறுக்கி நினைச்சீங்களா? இல்ல, வெட்டியா ஊர் சுத்துற ஆளுன்னு நினைச்சேன். அதுக்கு நான் சொன்னதே பெட்டர். கயலோட அப்பா இப்ப எங்க இருக்காரு? கயல் என்னோட பொண்ணு இல்ல. தெரியுமே, கயல் உங்க பொண்ணு இல்ல, உங்க அக்கா பொண்ணுன்னு. அவங்க கூட உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கயலுக்கு வாய் பேச முடியாதனால ஏத்துக்காம போயிட்டாரு. அதனாலதான் நீங்க பொறுப்பா கயல பாத்துட்டு இருக்கீங்க. கரெக்ட் தானே? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மு கிட்ட விசாரிச்சேன். அடுத்த தடவை அவ ப்ராக்ரஸ் கார்டில் மாட்டாத அளவுக்கு சைன் போட்டு தரேன்னு சொன்னேன். உடனே சொல்லிட்டா. இதெல்லாம் கயலோட வேலையா? கயல் தான் எப்ப பார்த்தாலும் கிறுக்கிட்டே இருப்பா. எது வேணும்னாலும் வரைஞ்சுதான் கேட்பா. நானும் விட்டுட்டேன். போன தடவை இந்த ஸ்கெட்சுக்கெல்லாம் நீங்க கூட பே பண்ணீங்களே. எல்லாரையும் போய் பார்க்கலாம். ஏதாச்சும் தோணுச்சுன்னா நான் சொல்றேன்.